அங்க பிரிண்ட் இருக்கு இல்லைங்க சார். ஓகே சார், பிரிண்டர் எடுங்க, பிரிண்டர் ஆன் பண்ணுங்க. ஹலோ சார், பிரிண்டர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆ, பிரிண்டர் ஆன் பண்ணிட்டேன் சார். மொபைல்ல ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு போங்க. ஹலோ, போங்க சார், ப்ளூடூத் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஆ, வந்துட்டேன் சார். அதில் என்ன இருக்கு படிங்க. இப்போதைக்கு அந்த மூணு டிவைஸுமே கனெக்டில் இருக்க மாதிரி காட்டுது சார். என்ன டிவைஸ்? பிஎஸ்என் 91. இல்லை சார், பிரிண்டருக்கு எந்த டிவைஸ் கனெக்டில் இருக்குதுங்கிறீங்க சொல்லுங்கள். அந்த மூணு டிவைஸுமே கனெக்டில் இருக்க மாதிரி காட்டுது சார். மூணுமேன்னா எனக்கு தெரியாது சார், என்ன இருக்கு படிங்க சார். ESIAN 1091 சேவ்டுன்னு ஒன்று காட்டுது சார். சரி, இன்னொன்று MT0S025. MT0 காட்டுதா? பிரிண்டர் வந்து NT800Pங்கிறது கனெக்டில் காட்டுது சார். MT800 வெளியே வந்துருங்க. பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோரு சார், வெளில வந்துட்டேன் சார். பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் பிளே ஸ்டோர் போட்டேன் சார். அதில் மென்டேஷன் அப்படின்னு அடிங்க. அந்த மிஷினில் எழுதிருக்கும் பாருங்க, அதை பார்த்து அடிங்க. மென்டேஷன் தெர்மல் பிரிண்டர். என்ன சிம்பல் போட்டுருக்கு? ஒன்னு இந்த எம் போட்டு சைடுல அது பேட் உள்ள மாதிரி ஒன்னு இருக்கு சார், மென்டேஷன் சொல்லி. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தானே வருது, ஒரு லைட் கிரீன் கலர்ல வருதா? ஆமா சார், டார்க் கிரீனும் லைட் கிரீனும் போட்டு வந்திருக்கு சார். சரி, அதுதான், அதை இன்ஸ்டால் கொடுங்க. ஆல்ரெடி பண்ணாங்க, கொடுங்க. இன்ஸ்டால்ல இருந்தா ஓபன் கேக்கும்ல? ஓகே சார், நான் ஓபன் ஆகுறேன். ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்து உடனே அதுல பாருங்க, லெஃப்ட்ல கோட் இருக்கா? மேல லெஃப்ட் சைடு மேல மூணு கோட் இருக்கா? இருக்குங்க சார், மூணு கோட் இருக்குங்க சார். ஸ்விட்ச் பண்ணுங்க. அதுல வந்து கனெக்ட், பிரிண்டர், டிஸ்கனெக்ட், வெப், இமேஜ், PDF, பிரிண்ட் டெக்ஸ்ட் இது மாதிரி வருதுங்க சார். நிறைய அந்த கட்டம் கட்டமாக வருதா? ஆமாம். அந்த கனெக்ட் பிரிண்டர் கொடுங்க. ஹலோ, கனெக்ட் பிரிண்டர் கொடுங்க சார். கனெக்ட் பிரிண்டர் ஓகே. கொடுத்துட்டேன் சார். ஓகே, அதில் மறுபடியும் இந்த மூணு டிவைஸ் நேமே அதில் மேலே காட்டுதுங்க சார். அதில் நீங்கள் MT800 செலக்ட் பண்ணுங்க. ஓகே சார், அது போட்டால் கனெக்ட் ஆயிடுச்சா? நான் சக்சஸ்னு வந்திருக்கேன் சார். இப்போ வாங்க, அந்த இப்போ ஹோம் பேஜுக்கு வாங்க. முன்ன இமேஜ்னு ஒன்று இருக்கா பாருங்க. இருக்குங்க சார், இமேஜ் இருக்கு சார். இமேஜ் தொடுங்க. தொட்டேன் சார். இப்போ உங்க கேலரி ஓபன் ஆகுது, உங்க செல்லில் இருக்கிறது. இன்னொரு சார், இமேஜ் தொட்ட உடனே கேலரி ஓபன் ஆகும் சார். கேலரி ஓபன் ஆகலைங்க சார். ஆனா இமேஜ் சார், காட்டுதா? இமேஜ் தொட்டோடனே மென்டேஷன் பிரிண்டர்னு சொல்லி லெஃப்ட் சைடு கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிருக்கு, ரைட் சைடு பிளாக் அண்ட் ஒயிட் ரிசிப்ட். பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணுங்க.
சார். பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆ செலக்ட் பண்ணிட்டேன் சார். ஆ இப்போ இப்போ என்ன சொல்லுது அடுத்து, என்ன அந்த பிக்சர் காட்டுது அவங்க கீழே கீழே வந்து சேர்ச் ஒன்று இருக்கு சார், லெஃப்ட் சைடு பிரிண்ட் வந்து பிரிண்ட் இருக்கிறது டல்லா இருக்கு, ரைட் சைடு வந்து கீழே அப்படியே சேர்ச்சுன்னு சொல்லி காட்டுது சார். இல்லை சார், இப்போ அதில் பாருங்கள் நடுவில் காட்டும் உங்களோட அந்த மொபைலில் இருக்கிற கேலரி காட்டும் பாருங்கள். இல்லை இல்லை வரல சார், அது மட்டுமே அண்ணதாக இருக்கா வரல சார், எதுவுமே பிளாங்காக தான் ஒரே ஒயிட்டாக இருக்கு அப்படியே. சரி பிரிண்ட் கொடுங்க, அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை பிரிண்ட் கொடுங்க. பிரிண்டிங்கிற ஆப்ஷன் வந்து அது பிளர் பண்ண மாதிரி இருக்கு சார், மைல்டாக. அப்போ நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணல அதனால தான் அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். அது சீர்த்து என்ன கிளிக் கிளிக் பண்ணுமா சார்? என்னது சேர்ச்சுன்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் காட்டுது, அதை என்ன செலக்ட் பண்ணி பார்க்கட்டுமா சார்? சேல்ஸா? சேர்ச்சு சேர்ச்சு தேடுதல் சர்ச் பண்ணுறது. அதை கொடுங்க, அதை கொடுங்க, சர்ச் கொடுங்க. ஆ ஓகே சார். ஆ இப்போ இப்போ கேலரி வருதா? இப்போ கேலரி வருதா? ம், கம்ப்ளீட்டா வருது சார். அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுங்க. ஓகே சார். ஓகே. ஆ ஓகே சார், பிரிண்ட் கொடுக்கலாம் சார். கொடுங்க. ஓகே சார், வருது சார். பிரிண்ட் வருதா? இது ப்ராப்பரா இப்போ மிஷின் கனெக்ட் ஆயிடுச்சு, பிரிண்ட் வருது. உங்க செல்ல இருந்து நீங்க எதை வேணாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஹலோ ஹலோ சார், கேக்குறீங்களா? தங்களுடைய ஏடிஎம்ல வச்சு பணமும் எடுத்து அதுக்கு ரிசிப்ட் ரிசிப்ட் வந்துச்சா சார்? சார் அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பணம் எடுத்து முடிச்ச வாட்டி பிரிண்ட்ங்கிற ஆப்ஷன் பிரிண்ட் பொம்மை போட்டிருக்கோம், அது சரிங்க. உங்களுக்கு மேனுவல் டிஜிட்டல்னு காட்டும். சரிங்க சார். மேனுவல் டிஜிட்டலில் நீங்கள் டிஜிட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க பா இது வாட்ஸ்அப்பு இதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் பில்லு. மேனுவல் அப்படின்னா உங்களுக்கு இது இதில் பிரிண்ட் வந்துடும் மிஷினில். ஆ சரி சரி சார். அதான் நான் இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக பிரிண்ட் போடுவோம்ல அப்படி தான் போட்டேன். ம், இந்த பில்லுல இருந்து அப்படியே டைரக்டா எப்படிங்க சார் போடுறது? அது போட தெரியலங்க சார். அதான் சார், பில்லுல இருந்து டைரக்டா மேனுவல் அந்த அந்த பொம்மையை டச் பண்ணீங்கன்னா மேனுவல் டிஜிட்டல்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். மேனுவலை செலக்ட் பண்ணிட்டு பேர் பக்கத்துல இருக்கீங்களா அதுலயே சார், இல்ல எங்க இருக்கீங்க சார்? இல்ல சார், இப்ப நீங்க ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே பில்லு ஒன்று ஷோ ஆகுதா? ஆ ஷோ ஆப்ஷன் டீடைல்ஸ்னு சொல்லி இந்த பில்லு வருது வந்திருக்குங்க சார். ஆ அதில் ட்ரான்ஸ்லேஷன் டீச்சர் இல்லை, அதில் பாருங்க பிரிண்ட் மாதிரி பிரிண்டர் மாதிரி ஒரு பொம்மை இருக்கா பாருங்க, பிரிண்டர் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் பாருங்க சார். என்ன மாதிரிங்க சார்? பிரிண்ட் பிரிண்டர் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் பாருங்க. ஆ ஆமாங்க சார், இருக்கு சார். அதை தொடுங்க. பிரிண்ட்னு காட்டுது சார், ரெண்டு காட்டுதுங்க சார். டிஜிட்டல் மேனுவல்னு காட்டுதா? ஆ ஆமா சார், ரெண்டு காட்டுதுங்க சார். அதுல மேனுவல்ல தொடுங்க. ஆ ஓகே சார். என்ன கேக்குது? நீங்க இதுல 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 பேர் பண்ணிட்டீங்க தானே பிரிண்டர்? ஆ பண்ணிருக்கேன் சார். ஓகே சார், இப்போ மேனுவல் கொடுத்தா என்ன சொல்லுது? நீங்கள் பேசுறது வேற விட்டு விட்டு வருது சார். கிராஃபிக்ஸ் காட்டும்ல அது மாதிரி காட்டிட்டு இருக்கு சார். கிராஃபிக்ஸா? இல்லை ப்ராசஸ் ஆகிறதுக்கு காட்டும்ல சுத்தும்ல அது மாதிரி சுத்துது சார். அவ்வளோதான், அப்படியே பிரிண்ட் வந்துடும். ஓ சரிங்க சார், சரிங்க சார். இப்படியும் எடுக்கலாம், நீங்கள் பண்ண மாதிரியும் எடுக்கலாம். சரிங்க சார், ஏதாவது டவுட்னா பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு பழக்கமாகும். ம் சார், இன்னொரு டவுட்டுங்க சார், நமக்கு அந்த ஆதாரில் ரேகை வச்சு பணம் எடுக்கிறாங்க இல்லைங்க சார், அதில் வந்து எஸ்பிஐயில் எடுக்க முடியாதா சார்? எஸ்பிஐ பேங்குக்கு எல்லா பேங்குக்குமே எடுக்கலாம் சார், சம்மந்தப்பட்ட வங்கிகள் எல்லாமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்டிங் கொடுத்து அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய வங்கிகள் மூல மூலையாக நம்ம ஃபினோ வந்து பேங்கு. ஆ ஆ சரி. நிறைய ஏபி சைடு பிரைவேட் கம்பெனிகள் ஒரு 27 கம்பெனி இருக்குது. இன்னமும் புது புது கம்பெனிகள் வேற வருது, இப்படியும் எல்லா வங்கிகளோட பணத்தையும் வெளியில எடுத்துட்டா வங்கிகளுக்கு டிரான்சாக்ஷன் குறையுதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க போல. ஓ ஆமா, அதான் எஸ்பிஐ மட்டும் ஓபன் ஆகலங்க சார்.
அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அதை எஸ்பிஐ மட்டும் இல்லை, எல்லா வங்கிகளுமே அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க. சில வங்கிகள் சார்ஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வரும்போது பணம் எடுக்க விடுவாங்களாங்கிறது சந்தேகம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஃபினோ பேங்க்ல தீர்வு என்ன அப்படின்னா, ஆர்எம் அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபா அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சைடிங் கொடுத்துட்டீங்கன்னா எஸ்பிஐக்கு போகக்கூடிய வங்கி பணம் எல்லாமே நம்ம வங்கிக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம், நம்மளை யாரும் தடுக்க முடியாது. ஓ சரிங்க சார், சரிங்க. அதான் சார் எனக்கு கொஞ்சம் நிறைய கேள்வி. ம், சொல்லுங்க. பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இன்னொரு டவுட்டுங்க சார், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுத்துருக்காப்ல சார் என்கிட்ட, ம், அது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி நான் போடுறதுங்க சார்? 50,000 இருக்கலாம். ஓகே, 50,000 அது எப்படி சார்? அவங்க அக்கா அந்த ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுப்பாங்கல்ல பணம் போடுறதுக்கு சார், அவங்க கொடுக்குற மொபைல் நம்பரை மொபைல் நம்பர் சர்ச்சுங்கிற பாக்ஸில் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓ ஓ சரிங்க சார், சரிங்க. ரெமிட்டன்ஸை தொட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில் ஒன்று கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும், அதை கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தீங்கன்னா 50,000னா 50,000 சொல்லி போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே, அந்த இப்போ என்னோட அந்த அக்கௌண்ட்ல 50,000 இருக்கணும் தானே சார்? 50,000 ரூபாய் தான் போவோம் வேலெட்ல இருக்கணும். என் வேலெட்டுக்கு 50,000 எப்படி சார் கொண்டாடுறது? என்கிட்ட பணம் இருக்கானா மற்ற அக்கௌண்ட்ல இருக்கு பணம்? அதுக்கு வந்து பாருங்க, உங்க ரைட் லெஃப்ட் சைடு கீழே பாருங்க, கேஷ் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப கையில பணம் வச்சிருக்கீங்களா அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா சார்? கேக்குதா சார்? என்ன நெட்வொர்க் சார்?